வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் சோனியில் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள விட்னஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் ரோஹிணி, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், சண்முகராஜா, அழகம் பெருமாள் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விமர்சனம் முழுதும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். நைட் ஷிஃப்ட்டில் தூய்மை பணியாளராக இருக்கிற இந்திராணி தன்னுடைய காலேஜில் படிக்கிற மகன் பார்த்திபனோட வாழ்ந்துட்டு இருக்கா. பார்த்திபன் படிச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டராக வேறு இருக்கான். தன் அம்மா கிட்ட டிகிரி முடிச்சு வேலைக்கு போயிட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு ஆசையாக சொல்கிறான். ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திபன் வீட்டில் பதட்டப்பட்டு தேடும்போது அவனோட ஃப்ரெண்ட் ஜிஹெச்ல அடிபட்டிருக்கான்னு சொல்ல ஓடி போய் பார்த்தா போலீஸ் தரப்புல பார்த்திபன் ஒரு அபார்ட்மெண்ட்ல செப்டிக் டேங்க்ல இறங்கி கிளீன் பண்றதுக்கு முன்ன லிக்கர் எடுத்திருந்ததாகவும் அதனால ஏற்பட்ட கவனக்குறைவுனால விஷவாயு தாக்கி இறந்துட்டான்னு சொல்றாங்க. இந்திராணி உடஞ்சு போறா. பின்ன பார்த்திபன் அந்த செப்டிக் டேங்க்ல கட்டாயப்படுத்தி இறக்கி விடப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இதற்கு காரணமானவங்களை சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும்னு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு துணையா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களும் அதே அபார்ட்மெண்ட்ல பார்த்திபன் கிட்ட நீச்சல் கத்துக்கிட்ட ஸ்ரதா ஸ்ரீநாத் ஒரு முக்கியமான எவிடன்ஸை கொடுத்து பக்கபலமா இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஊறி போயிருக்கிற சாதி பிரச்சனையும் அதிகார வர்க்கத்தையும் எதிர்க்க துணியும் போராட்டம் கடைசியில வெற்றி கிடைச்சதா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட திரைக்கதை. அறிமுக இயக்குனரா தீபக் இந்த படத்தை பிரச்சாரத்தன்மை இல்லாம நடக்கிற விஷயங்களை நாம பக்கத்துல நின்று பாக்குற மாதிரியா ஷார்ப்பான வசனங்களோட யதார்த்தமா கொடுத்திருக்கிறதுக்கு கண்டிப்பா பாராட்டணும். ஒரு சீனையோ வசனத்தையோ இது தேவையில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிற முத்துவேலியும் ஜேபி சாணக்கியாவும் கூடவே பாராட்டணும். படத்தை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம நகர விடாம நம்ம மனதை பாதிக்கிற அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான படத்தை கொடுத்திருக்காங்க. அதிகாரத்தை துணிந்து கேள்வி கேட்ட உடனே முதல்ல ஹெல்மெட் போட்ட ஆளுங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுவதும், கம்யூனிஸ்ட் ஆலை சிறையில் அடைக்கிறதும், அந்த சேரியில் திருட்டு பசங்க இருக்கிறதா காவல்துறை சித்தரிக்கிறதும், இந்திராணி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைன்னு அடுக்கடுக்கா சங்கிலி போல நாம் கண் முன்னாடி விரியும் போது அதோட முழு பரிமாணத்தையும் நமக்கு உணர்த்திடுறாரு இயக்குனர். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற நம்மளை விட்னஸாக சித்தரிச்சு அதே போல இந்த அதிகார வர்க்கம் ஒருபோதும் அவ்வளவு சாதனமா விட்டு கொடுக்காதுன்னு அழுத்தமா பதிவு செய்திருக்கார் இயக்குனர். இந்திராணியா வர ரோஹிணி மகனுக்கு என்ன ஆச்சுன்னு பருத வைக்கிற காட்சியிலும் தன் மகனை எழுந்து வாடும் போது முகத்துல காண்பிக்கிற அத்தனை சோகத்தையும் போர்ட்ல தன் மகனை ஒவ்வொருத்தரோட பொறுப்பு இல்லாத தனத்தினால அநியாயமா எழுந்துட்டு நிக்கிற ஆதாங்கத்தையும் சூப்பர்வைசர் தேவையில்லாத வார்த்தை பேசும்போது சீரும் போதும் PF சம்பளம் பாக்கிய வாங்குறதுக்காக போராடுற இடமும் தன்னுடைய யதார்த்தமான நடிப்புல நம்மளை பிரமிக்க வைக்கிறார். வக்கீல் அவர் சண்முகராஜன் முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே அவர் காண்பிக்கிற சுறுசுறுப்பு ஒரு கை தேர்ந்த வக்கீல போல மேனர் சிம்சன் தான் எப்படிப்பட்ட கலைஞர்னு காண்பிக்கிறார். ஸ்ரதா ஸ்ரீநாத் தப்பு நடந்தா கண்டிப்பா தான் எதிர்த்து நிற்பேன்னும் நியாயத்திற்கு கடைசி வரைக்கும் பக்கபலமா இருப்பேன்னு ஒரு நேர்த்தியான நடிப்பை பதிவு செய்திருக்காரு. ஜி சில்வா ஒரு நிஜ கள போராளி. படத்துல அமைதியாகவும் அதே சமயத்துல அழுத்தமாகவும் தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை வெயில் எடுக்க முடியாதபடி அப்படி என்ன கேஸ் என்பது தெளிவுபடுத்தல. ஜி சில்வாவோட மனைவியா வர சுபத்ரா ராபர்ட், அரசு அதிகாரியா வர அழகம் பெருமாள், மாமாவாக வர வினோத் சாகர், அசோசியேஷன் செக்ரட்டரியா வர ஸ்ரீநாத் அத்தனை பேரும் தன்னோட பாட்டை சிறப்பா செய்திருக்காங்க. தமிழரசன் காலேஜ்ல படிக்கிற பையனா ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டரா சில காட்சிகளே வந்தாலும் ஒட்டுமொத்த பரிதாபத்தையும் வாங்கிட்டு போறார். ரமேஷ் தமிழ்மணியோட இசை திரைக்கதைக்கு தேவையான மூட கிரியேட் பண்ணிருக்கு. இயக்குனரே ஒளிப்பதிவு பொறுப்பையும் எடுத்துட்டு நம்ம பக்கத்திலேயே இதெல்லாம் நடக்கிற உணர்வை கொடுத்துருக்கார். புதுமையா காண்பிக்கணும்னு கிளைமேக்ஸ் காட்சி அப்படி வச்சிருக்கிறது பல பேருக்கு புரியாது. எல்லாத்தையும் சரியா செய்துட்டு கடைசியில என்ன சொல்ல வராருன்னு குழம்பி போவதற்கான வாய்ப்பு அதிகம். மலக்குழி மரண விஷயமா இதுவரைக்கும் யாருமே கைதாகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இயக்குனர் ஏன் எந்த இடத்துலயுமே பிரஸ் காமிக்கலன்னு தெரியல. அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கவர் பண்ணாதனாலேயே ஒண்ணுவோ. இதுல நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரியப்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான படமா இருக்குது. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. சரி நண்பர்களே, இதே மாதிரி இன்னொரு விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.